மன்மதன் இந்த படம் சிதம்பரசனுடைய டைரக்ஷனில் டூ தௌசண்ட் ஃபோர் ரிலீஸ் ஆகி இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துடைய கதை என்னென்னா இந்த படத்துடைய கதையை தான் யாருக்காவச்சு தெரியாமல் இருக்குமா ஆனால் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சிம்பு வரிசையாக நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிக்கிட்டே வராரு இந்த கொலைக்கு பின்னாடி என்ன காரணன்றது தான் இந்த படத்துடைய கதை போன வருஷம் நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒன்று கூட போய் தேட்டரில் போய் பார்க்க முடியுது ஆனால் இந்த வருஷம் எதையுமே விடக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிக்கும் போதே மன்மதனாக ஆரம்பித்தாச்சு இந்த படம் தான் ரிலீஸ் ஆனப்போ நான் தான் குழந்தை கடைசியாக அந்த படத்தை கே டிவியில் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்தா மாறி இது இது முன்னாடி பார்த்த படம்ன்றதுனால படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல சிம்பு உருகி உருகி பர்ஃபார்ம் பண்றப்போ கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுனா இது மேடம் இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா அவருடைய பாட்டு பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு முக்கியமாக மன்மதனே நீ கலைஞர் அந்த பாட்டு தேட்டரை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அந்த பாட்டு தேட்டரை கேட்குறப்போ எப்படி இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் செட்டராக இருக்கு அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பாய் பெஸ்டின்ற டாப்பிக்கை மொத முதல்ல ஆரம்பித்ததே இந்த படத்தில் தான் சிம்புவுடைய கெரியரு தி பெஸ்ட் ஃபிலிம்னா அது இதுதான் விண்ணய் தாண்டி வருவாயா மாநாடு கூட செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்றான் இந்த படத்தை இப்படி சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் டேரக்டராகவும் மிரட்டியிருப்பார் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் திரு தான் அவருடைய டார்க் பாஸ்னால் அவர் பாதிக்கப்பட்டு இப்போ அவருடைய கரண்ட் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இந்த படம் போகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் முழுக்க கிரீன் கலர் ஷேடிங் கொடுத்துருப்பாங்க அது இந்த படத்தோடைய டோனையே வேற ஒரு ரேஞ்சு கூப்பிட்டு போயிடும் டார்க் ஹியூமர்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த படத்தில் ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு பொண்ணை கடத்துவார் அங்கே வர்ற டைலாக்ஸ் தான் உண்மையான டார்க் ஏ என்னடா இது இவ்வளோ ஓப்பனாக பேசுறீங்கன்ற மாதிரியே அந்த சீன்ஸ் தான் இருக்கும் நவராத்திரி அப்படின்னு சிவாஜி கணேசன் சார் நடிச்ச ஒரு படம் ஒன்று இருக்கும் அந்த படத்துல ஹீரோயின் ஒம்பது நாள் ஒன்பது விதமான சிவாஜி கணேசனை பாப்பாங்க அப்போ படத்தோடைய கிளைமேக்ஸ்ல அந்த ஒம்பது பேரையும் ஒரே ஷார்ட்ல வச்சு ஒரு புது விதமான முயற்சியா அந்த படத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க சினிதரா இந்த படத்துல என்னதான் டபுள் ஆக்ஷனாக இருந்தாலும் ஒரே ஃப்ரேமில் ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி காட்டுவாங்க இதெல்லாம் ஒருத்தர் திரும்பி நிற்பார் ஒருத்தருடைய முகம் தெரியும் ஒருத்தருடைய முகம் தெரியாது இப்படியே தான் காட்டிட்டு இருந்த டைம்ல மொத முதல்ல ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேமில் காமிச்சு தொட்டு உரசி ஆடுற மாதிரி எடுத்தது இவர் தான் சீரியஸாக அதெல்லாம் வேறு லெவல் அதே மாதிரி அந்த மொட்டை மதன் வர்ற கேரக்டருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பார் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அண்ணன் மதன் வந்து ஒரு ஸ்டைலான எங்கான காயாக இருப்பார் இவர் வந்து கொஞ்சம் அம்மாஞ்சியாக இவருடைய பாடி லாங்குவேஜும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் ஏரியா தேட்டர் எல்லாத்துலேயுமே சூப்பர் சூப்பர் படமாக ரீரிலீஸ் இருக்காங்க மின்னதை ஓடுது மயக்கம் என்ன ஓடுது மன்மதன் ஓடுது இந்த மாதிரி சூப்பரான படங்கள் தான் ஓடிட்டுருக்கு ஃபைனலி மன்மதன் அப்படின்னா அது ப்ரேபாய் பாய் தான் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுத்துருச்சு நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படி பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா பாருங்க மறுபடியும் சொல்றேன் இந்த படம் சிம்புவோட கெரியரே பெஸ்ட்